ஆசிய விளையாட்டுப் போட்டி சீனாவில் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் ஆண்களுக்கான கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி நேராக காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியது. இதனால் இன்று இந்தியா நேபாளத்தை எதிர்கொண்டது. இதில் இந்திய அணி வீரர்களாக ருத்ராஜ் கேக்வாத், யசஸ்வி ஜெய்ஸ்வால், திலக் வர்மா, சிவம் தூபே, ரிங்கு சிங், ஜிதேஷ் சர்மா, வாஷிங்டன் சுந்தர், சாய் கிஷோர், ரவி பிஷ்ணோய், ஆவேஷ் கான், ஹர்ஸ்தீப் சிங் ஆகியோர் உள்ளனர். இன்றைய போட்டியில் இந்தியா டாஸ் வென்று பேட்டிங்கை தேர்வு செய்தது. இதில் தொடக்க வீரர்களாக ஜெய்ஸ்வால் மற்றும் ருத்ராஜ் களமிறங்கினர். இதில் ருத்ராஜ் 25 ரன்களில் ஆட்டம் இழக்க ஜெய்ஸ்வால் தனது அதிரடி ஆட்டத்தினால் 49 பந்துகளில் சதம் அடித்து அசத்தினார். மொத்தமாக ஜெய்ஸ்வால் 7 சிக்சர்களும் 8 பவுண்டரிஸும் அடித்து 100 ரன்களை எடுத்துள்ளார். இந்திய அணியின் மற்ற வீரர்கள் சரியாக விளையாடாத நிலையில் ஜெய்ஸ்வால் அடித்த 100 ரன்களால் இந்திய அணி 202 ரன்கள் எடுத்து இந்த போட்டியில் வெற்றி பெற்றது.